தேவையில்ல. முடிந்த பிறகு நம்ம திரும்பி மீண்டும் சந்திக்கிறோம். அருணகிரி நாதரை பற்றி ஒரு சின்ன தகவலை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு வந்து அருணகிரி நாதரை முதல் பாடலை நாம் வந்து எப்படி சிந்திக்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல அருணகிரிநாதர் இந்த முத்தை தரு பக்தி திருநங்கையை பற்றி நாம் வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன முறை சொல்லியிருந்தேன்னா இல்லையா, எதற்காக முத்தை தரு பக்தி திருநகையை படிக்க வேண்டும் என்ன சொல்லி சொன்னேன், அதை பற்றி என்ன சொன்னேன், கவசம். ஏன் அது கவசம் ஆகின்றது? ஒரு நல்ல கவசம்னா என்ன தெரியுங்களா, என்ன சொல்லுவாங்க, ஒரு ஷீல்ட், நம்மையே நம்மை பாதுகாத்துக் கொள்ற ஒரு அரண், தமிழ்ல அரண்னு சொல்லுவாங்க, ஒரு அரணை நமக்கு தருகின்றது. ஒரு நம்மள பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு கான்பிடன்ட் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு அரண் இருக்கு, நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு இருக்கிற அந்த உணர்வு நம்ம கிட்ட ஏற்படுது. எதற்காக அது வந்து ஒரு கவசத்துக்கு சமம் அப்படின்ற அந்த கருத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன் அது வந்து ஒரு கவசம் அப்படின்னு சொன்னேன், எந்த காரணத்தை கொண்டு அடிப்படையை கொண்டு அது கவசமும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அப்படின்னு சொன்னேன். எப்படி எந்த அடிப்படை வச்சு நம்ம இதை யார்ட்டா சொல்றீங்க, அது பாருங்க முத்தை தரு பக்தி திருநகை என்பது ஒரு கவசம், அது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லணும். நீங்க எந்த காரணத்தை சொல்றீங்க, எந்த காரணம் தெரியுமா? முதல்ல இந்த பாடலை எடுத்து முதலடி எடுத்து கொடுத்தது யாரு, முருகப்பெருமான். எந்த சூழல் அதை எடுத்து கொடுத்தார், ஒரு மனிதன் வேதனையாலும் தனது நோயின் உச்சத்தில் தன்னுடைய வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, என்ன என்ன ஆயிடுச்சு, நோய் வந்துருச்சு. நோய் எப்ப வரும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தின் அளவுல தன்னுடைய உயிர்ப்பின் அளவுல, நான் உயிர்த்து இருக்கிறல்ல, உயிரோடு இருக்கிற, உயிர் வாழணும்னு நினைக்கும் பொழுது அந்த வாழுகின்ற சக்தியை ஆகுகின்ற சக்தின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆகமம்னு சொல்லுவாங்க. ஆகமம்னா நான் மாறணும்னு நினைக்கிறல்ல, என்னால மாற முடியல அப்படின்னு எப்பெல்லாம் நான் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்றனோ, என்னால முடியல அப்படின்னு ஏற்றுக்கொள்றனோ, அன்றைக்கெல்லாம் எனக்கு தோல்விகள் வருது. அப்போ மன அளவுல நான் ஏற்படக்கூடிய அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தானாகவே நோயும் நமக்கு வந்துருது. என்னால முடியல, வாழ முடியல அப்படின்ற அந்த எண்ணம் நம்ம உள்ளத்துல அதிகமா உதிக்க நமக்கு என்ன ஆயிருதுன்னா, எதிர்ப்பு சக்தி போராட்ட சக்தி குறையுது. அப்போ உடம்பு அந்த சக்திய இழக்குது, தானாகவே என்ன செய்யுது, அந்த உலகத்தோடு போராடுகின்ற அந்த சக்தியை அந்த உடம்பு என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப அது என்ன செய்யுது, தானாகவே தன்னுடைய உயிரை வந்து எப்பொழுது தன்னை உள் இழுத்து கொள்ளுவதோ, போராடுற அந்த சக்தியிலிருந்து அது உள்வாங்குதோ, தானாகவே அந்த உடம்பிற்கும் அந்த சக்தியை அது இழக்குது, உடம்பு அந்த சக்தியை சேர்ந்து இழக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, உயிர் என்றைக்கெல்லாம், அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த மோட்டிவேஷன் தன்முனைப்பு இதெல்லாம் ஏன் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வேண்டும் அப்படின்னா, உயிர் எப்பொழுது முனைந்து செயல்படுகின்றதோ அந்த மோட்டிவேஷன் உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி அப்படியே வேகமா துடிப்பா எழுந்திருச்சுன்னா, இந்த உடம்புல என்ன இருக்கும்னா, நரம்பு நாளங்கள் எல்லாமே, நம்மளுடைய உயிர்கள்ல இருக்கக்கூடிய உயிர் சக்திகள் எல்லாமே, உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள்ல இருக்கக்கூடிய எல்லா நரம்பு ஊட்டங்களும் சக்தி பெறும். அந்த சக்தியை என்ன செய்யும், நமக்கு எதிர்ப்பு தரும். அப்ப எந்த மாதிரியான வெளி சக்திகளையும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த சக்தியை அருணகிரிநாதர் இழந்த பிறகு, அந்த உயிர் வாழ வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் குறைந்த பிறகு, இறைவனுக்கிட்ட மன்றாடி, இறைவா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு விட்டு, தன்னுடைய உடம்பு எனக்கு இதற்கு மேல், ஏன்னா தொழு நோய்னு சொன்னேன், தொழு நோயினா என்ன அர்த்தம், ஏற்படுத்தும். அப்போ வாழ்றதுக்கு இன்னும் தன்னம்பிக்கையே இல்லாம போன ஒரு நிலையில, இறைவா நான் இறந்து போறேன், இந்த உடம்பு எனக்கு வேணாம், இந்த உடம்பு பழுதுபட்டு போயிருச்சு, பால் பட்டு போயிருச்சு, எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி எங்க ஒரு மனிதன் வந்து
அழிக்க நினைக்கும் பொழுது ஆனா என்ன நடந்தது அப்படின்னா முருகப்பெருமான் தடுத்தாட்கொள்கின்றார். அப்ப முருகப்பெருமான் தடுத்தாட்கொண்டு அருணகிரிநாதரை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா எடுத்து உன்னால் முடியும், அப்ப உன்னால மீண்டும் வாழ முடியும், உனக்கு அந்த சக்தி இருக்கின்றது, அந்த வல்லமை இருக்கின்றது, அப்ப உன்னால என்ன செய்ய முடியும், உன்னுடைய வாழ்க்கையை மாத்தி அமைக்க முடியும் அப்படின்றதுக்கு முதல் அடி அவர் எடுத்து கொடுத்த ஒரு முதல் அடிதான் முத்தை தர பக்தி திருநகை. இந்த ஒரு வரியை நான் விளக்குறேன் பாருங்க, எவ்வளவு ஆழமான ஒரு உண்மைய ஒரு இறைவன் எடுத்து கொடுக்கின்ற வரி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தாலே நமக்கு புரிஞ்சு போயிடும் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய உண்மைய இறைவன் எப்படி எடுத்து கொடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனா நான் பாருங்க, கவி வல்லமையும் திறனையும் தமிழின் ஒரு மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆசானாக பார்ப்பவர்ல அருணகிரிநாதனும் ஒருவர். அருணகிரிநாதர் போல தமிழ் வல்லமை கொண்டவர்கள் மிக மிக அரிது. ஞானசம்பந்தரினுடைய மிக பெரிய அந்த நுட்பத்தை அப்படியே உள்வாங்கியவர் வந்து அருணகிரிநாதர். ஏன்னா ஞானசம்பந்தருடைய மிகப்பெரிய தமிழ் அறிவு, மிகப்பெரிய தமிழ் அறிஞர், ஒரு சின்ன பையனுக்கு இருந்த அந்த தமிழ் அறிவை, ஒரு சின்ன பையன், ஞானசம்பந்தர் வந்து ஒரு பெரிய ஆள் இல்ல, எங்க மாதிரி எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன பையன், அது ஞானப்பால் ஊட்டியதுனால் அவருக்கு கிடைத்த அந்த தமிழ் அறிவை மீண்டும் பார்க்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர்கிட்ட அதை பார்க்கலாம். அப்படியே அந்த தமிழினுடைய தமிழுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு மாறுபட்ட ஒரு அமைப்பையே உருவாக்குனது. எந்த அமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்காரு அப்படின்னா சந்தம், சந்தத்தை அமைச்சு கொடுத்திருக்காரு. சந்தம் அப்படின்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிதம் ஆங்கிலத்துல. ஆனா இதற்கு முன்பு ரிதம் பண்ணினது இல்ல அப்படின்னா இல்ல, ஆனா அந்த பாடல்கள் வழியாகவே ஒரு இசையை அமைக்க முடியும் அப்படின்னு உலகத்துல நமக்கு எடுத்து காட்டினவர் வந்து அருணகிரிநாதர் தான். ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும், மீறி செய்ய முடியும். அதாவது அருணகிரிநாதர் செய்த ஒவ்வொரு விஷயமும் வந்து நிறைய வந்து ஆச்சரியங்கள் இருக்கு தமிழ் உலகம் இருக்கு. அந்த ஆச்சரியங்களை பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா தமிழின் முழுமையான அறிவியலை கொண்டு வந்திருக்கார். அந்த அறிவியல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்பு முதல்ல சந்தம் உருவாக்குகின்ற அந்த பாத்தீங்கன்னா அந்த தமிழின் வல்லமையை நீங்க பார்க்க போறீங்க. தமிழ் வல்லமையில தமிழுக்கே உள்ள ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுங்களா, தமிழ்னால நீங்க பேசும் பொழுது அதை வந்து இசையா மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. எப்படி அது இசையாக மாத்தும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே இசை அறிவே இல்லைன்னு வைத்துக்கொள்ளும். இசைனா என்ன, எப்படி பண்றது அப்படின்னு தெரியாது. அப்ப இசை அறிவுனா என்னன்னு தெரியாத சூழல்ல கூட நீங்க என்ன செய்ய முடியும், தமிழ் உங்களுக்கு இசையை கற்றுக் கொடுத்துரும். உங்களால வந்து மெட்டு அமைக்க தெரியாது, உங்களுக்கு தாளம் போட தெரியாது, அந்த தாளத்தினுடைய இதுல வந்து எந்த மாதிரியான ராகங்களை அமைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனா அத்தனையும் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய வல்லமையை தமிழ் தரும். அப்ப அது எப்படி செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் முதல்ல உங்களுக்கு ஒரு எளிய பாடல் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதை நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா அது எப்படி அந்த பாடலே ஒரு உங்களுக்கு ஒரு இசையை அமைத்து கொடுக்குதுன்னு நீங்க பார்க்கலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சாதாரணமான அப்புறம் முத்தை தருக்கு வரும் உங்களுக்கே, நீங்க பாருங்க நீங்க பண்ணும் போது ஒரு எளிய பாடலை எடுத்துக்கொண்டாலும் நீங்க பார்க்கலாம். இப்ப நான் இந்த பாட்டை படிக்கிறோம் பாருங்க, பாரதியார் பண்றார். பாரதியார் என்ன பாட்டு படிக்கிறார் அப்படின்னா ஒரு அழகான பாட்டு, அது எப்படி சந்தம் வருது பாருங்க. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தென்வந்து பாயுது காதினிலே. பாருங்க அதை அப்படியே கொஞ்சம் வேகமா பண்றேன். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. ஏதாவது வருதா, இன்னும் கொஞ்சம் வேகமா பாடுவா. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. அப்ப புரியுதா, அப்ப பாருங்க அதுல எப்படி ராகம் வருது. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு பாடுவோம். அப்ப செந்தமிழ் நாடுன்னும் போது நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. எப்படி பாருங்க அழகா, நீங்க யாரும் வந்து இது யாரும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க கூடாது, எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்களே அதுலயே ஒரு சந்தத்தை கொடுக்குறது. அதே மாதிரிதான்
இந்த பாடலை படிக்கும் பொழுது முத்தைத்தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி குருவித்து அப்படின்னு நீங்க பாட்டுக்கு பாடும்போது அதுல ஒரு சந்தம் வருது. எப்படி சந்தம் பாடுறீங்க? சந்தத்தை காட்டுக்கு பார்ப்போம். சந்தம் செய்யுமா? அப்ப எப்படி பாருங்க, முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணம் நீங்க பாடும்போது அதை வருது பாருங்க. அப்ப அதை எப்படி பண்ணுவீங்க? தத்த வேகமா கொஞ்சம் பாடுங்க. தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தத்த தன தன தனதான ஆச்சரியமா இல்ல? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எப்படி அந்த சந்தம் வந்து உழுவது பாருங்க. அதே நீங்க வேகமா அப்படி பாடலாம். அப்ப மெதுவா இப்படிதான் அமைச்சு காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு அந்த சந்தத்தை தாளத்தை எடுத்து கையில கொடுத்துடுறாரு. நீங்களே அதை வந்து எப்படி வேணாலும் அதை பாடலாம். அப்போ உங்க உணர்வுகள் வந்து குறைவா இருக்கா, மேல இருக்கா, மேல இருக்கா, இன்னும் வேகமா பண்ணுமா, என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த பாடல் உங்களுக்கு அப்படி கொடுக்கும். அப்போ அவர் வந்து சந்தத்தை அமைத்து கொடுத்து உங்களுடைய இயல்புல நீங்க என்ன மாதிரியான உணர்வுகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்றத முதல்லயே அமைக்கிறாரு பாருங்க. இப்ப எப்படிப்பட்ட ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, சித்திரக்கவின்னு சொல்லுவாங்க, அது பிறகு. இன்றைக்கு நான் இதை பத்தி பேசுறேன்னா அதை பத்தி ஆழமா போய் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதாவது எல்லாருக்கும் தெரியும் கவிதை பாட முடியும்னு, ஆனா கவிதையை உருவமாக வடிக்க முடியுமா அப்படின்னா அவருடைய பாடல்கள்ல உருவம் அமைக்க முடியும், உருவத்தை வரைய முடியும். அப்போ இதுதான் சித்திரக்கவி. இதெல்லாம் தமிழுக்கு உள்ள ஆற்றல். தமிழர் அதான் சொன்னேன், தமிழராக பிறந்து நம்ம இந்த மாதிரியான அனுபவங்களை பெறவில்லை என்றால் நாம் முழுமையான தமிழர்களுக்குள்ள அந்த முழு ஆற்றலை பெற்றவர்களாக இருக்க முடியாது. தமிழ் நீங்க பேசும் பொழுது உருவம் அமைக்கலாம். இப்ப நடனம் செய்யும் பொழுது உருவம் வரைகிற மாதிரி நீங்க பாடல் வழியாகவே உருவங்களை உருவாக்க முடியும். அதுக்கு பேர் தான் சித்திரை கவி. கவிதையிலேயே உருவம் அமைக்க முடியும். அந்த மாதிரி அது பிறகு எப்படி நடக்குதுன்னு உங்கள்கிட்ட சொன்னாதான் அது உங்களுக்கு பார்க்க முடியும். படத்துல எடுத்து காட்டுனா ஆச்சரியமா இருக்கும். எல்லாமே வந்து உயர்தரமான, தி ஹையஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ், அதிகமான ஆழமான கவிதை பாடி கணிதம் செய்வது நம்மளுடைய பண்பாடு. அந்த கணித அறிவு சர்வசாதாரணமா இந்த மாதிரி நீங்க படிக்கிற கணிதம் இல்ல. ராமானுஜ கணிதம் வேணும். ராமானுஜ கணிதம் தெரிஞ்சாதான் சித்திர கவி அமைக்க முடியும். நம்மளுடைய முன்னோர்கள் ராமானுஜத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கவிதை பாடும்பொழுதே அந்த கணிதங்களை உருவாக்கி காட்டினாங்க. உலகங்களை, உலகத்துல அவங்க செஞ்சிருக்கிற வடிவங்கள், ரதம், மயில் அப்படின்னு அந்த இதெல்லாமே அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். சித்திரை கவியில நான் ஒவ்வொன்றும் பாடும் பொழுது அதை வந்து முதல்ல வந்து யார் செஞ்சா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திருஞான சம்பந்தர் அழகா செய்வாரு. என்ன பாடுறாருன்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து அவனால பல இது வடிவங்களை செய்ய முடியும். அதனாலதான் ஞான சம்பந்தரை பார்த்தா எல்லாருக்கும் தமிழ் அப்படியே அசைஞ்ச அப்படியே ஒடுங்கிடுவாங்க. ஏன்னா ஞான சம்பந்தர் தமிழின் வித்தகர், தமிழ்ல விளையாடுவார். அப்படியே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா திருமாலை மாற்று பதிகம் அப்படின்னு ஒண்ணு செஞ்சார். திருமாலை மாற்று பதிகம் அப்படின்னா மாற்று பதிகம். அப்படியே பாடிக்கிட்டு இருக்கும் போது அதை அப்படியே திருப்பி திருப்பி பாடலாம். அந்த மாதிரி திருப்பி பாடும் பொழுது நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு, யாமா மாணி யாமாமா யாலி காமா காணாகா காணாகாமா காலி யாமாமா யா நீ மாமாய என்ன என்னமோலாம் பண்றீங்களே, இது யாருக்கும் புரியுதா? அப்படியே யாமா மாணி யாமாமா யாழி காமா காணாகா காணாகாமா காலியா மாமாயா நீ மாமாயா திருப்பவர். அப்படியே அப்படியே மாத்துவார், அப்படியே விளையாடுவார், அப்படியே பாடுவார். இதுதான் ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிஞர், தமிழின் சொத்து, நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வித்தகர். அப்படிப்பட்ட அந்த வடிகளை அப்படியே கையாண்டவர்கள் வந்து அருணகிரிநாதர்களுடைய ஆற்றலை நீங்க பார்க்கலாம். சரி, இப்போ அருணகிரியினுடைய தமிழ் அறிவை மட்டும் பெற்றால் போதாது, நமக்கு வந்து அவருடைய தமிழ் ஞானம் மட்டும் பத்தாது. ஆனா அவர் என்னன்னா அவருடைய பாடிய திருப்புகள் பாடல்கள் இறைவனை முருகனை வடிவமைக்கின்ற அந்த அழகை பார்க்கலாம். முருகனையே தமிழால் அலங்கரித்தவர் அருணகிரிநாதர். முருகன் ஒரு தமிழ் கடவுள் அப்படின்ற அந்த உணர்வை நமக்கு ஊட்டுவது மட்டுமல்ல, தமிழாலேயே அவருடைய உடம்பை அலங்கரித்தவர் வந்து அருணகிரிநாதர்.
தமிழின் அழகால் மட்டுமல்ல அந்த அத முருகரை அனுபவிக்க கூடிய அனுபவங்களை கொடுத்தவர் வந்து அருணகிரிநாதர். முருகரை நீங்க அப்படியே ஒவ்வொன்றா அங்கம் அங்கமாக உணர்வதற்கு தமிழின் அந்த ஒவ்வொரு வரிகளின் வழியாக முருகரை உள்ளே அப்படியே பார்த்து முருகன் அழகன் எழிலன் அப்படியே பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு அழகையும் உணர்வையும் அப்படியே ஒட்டு அப்படியே சொட்டு சொட்டாக சுவையாக ஒரு தேன் போல அப்படியே உள்ள அப்படியே ஊற்றி அப்படியே சுவைச்சா எப்படி இருக்கும் அமிர்தமா எப்படி கொடுத்தவர் வந்து அருணகிரிநாதர். அதனாலதான் அருணகிரிநாதருடைய பாடல்களை உள்ளார்ந்த முறையில நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு அப்படியே முருகப்பெருமானுடைய உங்களுடைய உணர்வு அந்த முருகனை உணரக்கூடிய அந்த ஆற்றலை நிச்சயமாக நீங்க உணர முடியும். அதனாலதான் நம்ம என்ன பாக்குறோம்னா ஒவ்வொரு நிமிடமும் அந்த முருகப்பெருமானனுடைய திருத்தாண்டவத்தை நம்ம அப்படியே பார்க்கலாம். இறைவன் அப்படியே விளையாடுறது உள்ள மனசுக்கு அப்படியே பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான பாடல்களை உள்ளே இழுக்கும் பொழுது உள்ளே கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உயிர்ப்பு சக்தி எதிர்ப்பு சக்தி எந்த போராட்டத்தையும் சரி தோல்விகளையும் சரி எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை நமக்கு மீட்டு தருகின்ற ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இறைவன் கொடுத்த இந்த பாடல்களை நாம் உணர்வது. இதற்கு பேர் தான் தெய்வ தமிழ். தெய்வ தமிழ்னு சொல்லுவோம். தமிழ் என்பது என்னென்னமோ சொல்லுவாங்க நீச தமிழ்னு சொல்லியிருக்காங்க. நீசனா என்ன தெரியுமா கேவலமான மொழி அப்படின்னு பலர் சொல்லியிருக்காங்க. அது பலர்னா என்னன்னா தமிழ்நாட்டில் பெரிய பெரியவங்க எல்லாம் இது ஒரு கேவலமான மொழி அப்படின்னு இதெல்லாம் தெரியாத அவர்களுடைய அறிவீலி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அறிவை வந்து புரிந்து கொள்ளாமல் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. தமிழை அறிவை தெரியல தமிழ் என்ன செய்யும் அப்படின்றத உணரல. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் தமிழின் வழி இறைவனை பார்க்கக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்காங்க. தமிழால் போக முடியும் தமிழின் வழி இறைவனை காண முடியும் உணர முடியும் உங்களால் வந்து ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க முடியும். அந்த அனுபவங்களை நமக்கு தமிழின் வழி கொடுத்திருக்காங்க. அப்ப தமிழ் என்பது ஏன் வந்து நம்மளுடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முழுமையா உணரணும். அதனாலதான் சொல்றோம் நாங்க ஏன் இங்க வந்து தமிழ் படிக்க வேண்டும் தமிழ் கற்க வேண்டும் தமிழராய் பிறந்து என்னுடைய தாய் மொழியாக இருக்கக்கூடிய அந்த மொழியை ஏன் கற்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் அனுபவபூர்வமாக உணர வேண்டும். அனுபவபூர்வமாக உணர்ந்தால்தான் அந்த தமிழ் உங்களுக்கு வாழ்க்கையை எதிர்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். எல்லாம் கேட்க தமிழ் படிச்சு என்னங்க பண்ண போறீங்க வேலை வாய்ப்பு கிடைக்குமா நிச்சயமா வேலை வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ அது எனக்கு வேண்டாம் என்னுடைய உயிருக்கு அதுதான் உறுதி செய்யும் அரண் போர்ட்ரஸ். எந்த மாதிரியான எதிர்ப்புகளையும் தமிழ் எனக்கு மீண்டும் உயிர்ப்பு சக்தி கொடுக்கும். எப்பெல்லாம் நான் திவண்டு ஒழுகின்றேனோ அன்றைக்கு என்னுடைய தமிழ் எனக்கு உயிர் கொடுக்கும். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒருத்த அப்படியே விழுந்து விழுத்துருவாங்க விழுந்து நிற்கின்றவங்களை அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடியது தமிழ். இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உணகழல் தொழுது எழுவே அப்படியே இந்த மாதிரி பாடல்களை கேட்டா யாருங்க மோட்டி இதெல்லாம் மனிதனால மோட்டிவேஷன் செய்ய முடியாது. நீங்க எவ்வளவு திருப்பம் எழுந்திரே புதி நீ தமிழா புதிடா அப்படின்லாம் ஒண்ணு நடக்காது. இறைவனோட இருக்கக்கூடிய உறவுகள் தான் நம்மளை வந்து உயிர்ப்பு கொடுக்கும் அந்த மோட்டிவேஷன் கூடிய அந்த தன்முனைப்பை நமக்கு கொடுக்கும் ஆற்றலை தரும் எதிர்த்து போராடுற அந்த வல்லமை கொடுக்கும். எந்த மனிதனாலும் இதை செய்ய முடியாது. இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த சக்தி தான் நம்மளை வந்து இந்த மாதிரியான ஒரு சக்திக்கும் ஒரு ஆற்றலுக்கும் நமக்கு கொடுக்க முடியும். அப்ப நம்ம இது முழுமையாக உணர வேண்டும். அதனாலதான் இறை உணர்வை அந்த உணர்வுக்கு ஊடகமாக தமிழை பயன்படுத்தினார்கள். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க என்னை நன்றாக படைத்தனேன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். இறைவன் வந்து எதுக்காக என்னை நல்லா படைச்சிருக்கானா இந்த தமிழை நன்றாக என்னால செய்ய முடியும் தமிழை கற்றுவோமானா நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்கா உலகத்துல இந்த பிறப்பினுடைய பயனையே முழுமையா அடைய முடியும்னு சொல்லி கொடுக்குறாங்க. உலகத்திலேயே ஒரு முழுமையான பாரம்பரியத்தை மட்டும் நம்ம கொடுத்தவர்கள் கிடையாது. அந்த பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதனை செய்ய வேண்டும் அடைவு என்ன என்னுடைய முழுமை என்ன வாழ்க்கையினுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பாரம்பரியம் இது ரொம்ப பெருமிதத்தோட சொல்றேன் தமிழ் பாரம்பரியம்.
இன்னைக்கு தமிழர்களை கேவலப்படுத்துகின்ற சமூகமாக நாமே மாறிவிட்டோம். தமிழர் இன்னொரு தமிழர்னு கேவலப்படுத்தணும் அப்படின்ற பண்பாடு ஏன் நம்ம கிட்ட வந்தது அப்படின்னா, தமிழ் அறிவு இல்லாமல் இந்த தெய்வ தமிழ் உலக விட்டு எல்லாம் போயிட்டாங்க. தெய்வ தமிழை விட்டு எல்லாம் போய் எங்கேயோ போயிட்டாங்க. எல்லா கோவிலுக்கு போங்க, தமிழால வந்து அர்ச்சனை செய்யுங்க, உங்க மனதால அர்ச்சனை பண்ணுங்க. தமிழை விட்டு பிரியவே பிரியாது. இறைவன் தமிழின் வழி வருவான். தமிழ் வந்து சாதாரணமான மொழி கிடையாது. அதன் சொன்ன அது தெய்வ தமிழ். இன்னைக்கு நாம வந்து என்னன்னா, நம்மளை அந்நியப்படுத்திக்கிறோம். அங்க போனோட ஐயா சாமி நீங்க சொல்லுங்க ஏதாவது, நான் அப்படியே நின்று சாமி கும்பிடுறேன் அப்படின்னு முடியாது. எனக்குன்னு ஒரு மொழி இருக்கு, என் தாய்க்குன்னு ஒரு மொழி இருக்கு. நான் கற்றுக்கொண்ட அந்த தெய்வ மொழியை நான் ஏன் படிக்க கூடாது? இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மொழி, உயர்ந்த மொழி, தெய்வ மொழி. அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு மொழியை நாம் வந்து என்ன செய்யணும், எப்படி கற்றுக்கொள்ளணும், விடவே கூடாது. மூச்சுக்கு சமமாக நாம் பார்க்க வேண்டும். தமிழின் மூச்சாக பார்ப்பவர் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வீழ்வது கிடையவே கிடையாது, உறுதி. இதைத்தான் வந்து அருணகிரிநாதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தமிழின் வழி வீழ்ந்த பாருங்க, தவறுகள் நடக்குது. தமிழ் தெரிஞ்சவர், கற்றவர், தமிழின் வழி வாழ முயன்றவர், ஆனா என்ன நடந்தது, தமிழை புறக்கணித்தார். தன்னுடைய வாழ்க்கையில தமிழ் கற்றுக் கொடுக்கும் அந்த பண்பாட்டை இழந்தார். கேவலமான தகாத செயல்கள்ல இறங்கினார் அருணகிரிநாதர். அந்த தகாத செயலுக்கு கொடுத்த இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம் தொழுநோய். அந்த தொழுநோயிலிருந்து மீண்டு இறந்திருக்கலாம், அவர் விட்டிருக்கலாம், இறைவன் விடல. ஏன்னா அவன் தமிழ் அறிஞன், அவன் தமிழின் அறிவை பெறுவானால் அவன் ஒரு முக்தன், முக்திக்கு வழி சொல்லக்கூடியவன் அப்படின்றது இறைவனுக்கு தெரியும். ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்தார், கஷ்டத்திலிருந்து வெளியே வந்தாங்க பாருங்க. மாபெரும் கவிஞன் மட்டும் கிடையாது, அறிஞன் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அருளாளராக நமக்கு உருவெடுத்து காட்டினார் அருணகிரிநாதர். அப்போ அருணகிரிநாதரை புரிந்து கொள்வது என்பது முதல்ல அவருடைய திருப்புகளே மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. அப்போ முதல்ல திருப்புகளை கற்பதுல நாம ஆர்வம் காட்ட வேண்டும். அதனாலதான் சொல்றோம், திருமுறைகளும் தேவாரங்களும் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து, இறை அருளாளர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்ப அதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஏதோ கத்து கொடுக்கறாங்க, ஏதோ நான் படிக்கிறேன் அப்படின்னு இருக்க கூடாது. அது ஒவ்வொன்றையும் ஏன் நாங்க மனனம் செய்ய சொல்றோம், எதற்காக அதை உள்ள கொண்டு வாங்க, உங்க உயிரோட கலக்க வேண்டும், கலக்க 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 அது உங்களை என்ன செய்யுதுன்னு பாருங்க. நீங்களே தவறு செய்ய நினைத்தாலும் உங்களை வந்து முடியாது, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க தள்ளுனாலும் உங்களை சரியான வழிக்கு தள்ளும். எப்படி, திருப்பியும் மீண்டும் அருணகிரிநாதர் வாக்குத்தான் அதுக்கு உதாரணம். தவறுல தள்ளப்பட்டார், ஆனா மீட்கக்கூடிய சக்தியை மீண்டும் தமிழ் அவருக்கு தருகின்றது. முருகப்பெருமானே வந்து மீட்கின்றார். அதைத்தான் உங்களுக்கும் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலை கீழே வீழ்த்தப்படுவீர்களானால் தமிழ் உங்களை மீண்டும் மீட்டு கொண்டு வந்துடும், வந்துடுவீங்க. மீட்கக்கூடிய சக்தியை, உயிர்ப்பு சக்தியை தமிழ் வைத்திருக்கின்றது. அதுவும் தெய்வ தமிழ், திருநெறிய தமிழ் அப்படின்னு ஞான சம்பந்தர் சொல்லுவார். அதைத்தான் நான் வந்து இன்றைக்கு, அதாவது பாத்தீங்கன்னா வானொலியில ஒரு 12 வாரங்களாக அது இப்போ 15 பேசிக்கொண்டு இருப்பேன் ரேடியோல. திருநெறிய தமிழின் அறிவு என்ன அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அதைத்தான் திருநெறிய தமிழ் சொல்லுவாங்க, சரியா? இன்னும் நம்ம இந்த பாடலின் முதல் வரியை பார்க்க போறோம். ஏன்னா இறைவன் எடுத்து கொடுத்த அடி எப்படிப்பட்ட அடின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியணும். அதாவது ரெண்டையும் தெரியும், உங்களுக்கெல்லாம் மூளையிலையும் உங்க உணர்வுகளுக்கும் ஒரு பெரிய அடி கொடுத்து உங்களையும் மாற்றும், மாற்றப்பட வேண்டும். எப்பெல்லாம் உணர்வுகள்ல தோய்வு ஏற்படுதோ, எப்பெல்லாம் தோய்வுனா என்ன, களைப்பு. முடியல சார், ரொம்ப களைச்சு போயிட்டேன். இந்த வயதுல களைத்து போற உயிர்களா நீங்களா, மனங்களா நீங்களா, இல்ல. ஆனா களைத்து போயிடுறீங்க. அதுல இருந்து உங்களை மீட்கக்கூடிய சக்தியாக எப்படி இந்த முத்தை தரு பக்தி திருநகை வருகின்றது அப்படின்னு. அதனால நீங்களாம் என்ன செய்யணும், உங்களுடைய கடப்பாடு என்ன அப்படின்னா, அந்த பாடலை முழுமையாக
மன்னனம் செய்து உங்க வாழ்க்கையில அதை படித்து கொண்டே இருக்கின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அது அமையணும். ஏன்னா சந்தமும் அதுல இருக்கக்கூடிய சந்தம் உங்களுக்கு ஒரு பந்தம் இருக்கும், ஒரு பந்தம் கொடுக்கும், உங்க உள்ளுக்கே ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அப்ப இறைவனை நினைப்பதற்கு அவ்வளவு ஒரு பெரிய ஆற்றலை வகுக்கக்கூடியது திருப்புகழ். அதுவும் நம்மளுடைய முதல் பாடலே கவசத்தின் ஒரு மிக ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம். முருகப்பெருமானின் ஒரு மிகப்பெரிய அழகான அந்த முருகப்பெருமான் எடுத்து கொடுக்கிறார், அப்படியே மூலையில வருது, அப்படியே முருகனுடைய அந்த முதல் வரிகள் என்ன சொல்ல போகுது அப்படின்ற அது கேட்டாலே அப்படியே இப்படி இருக்குமா, இதுதான வாழ்க்கை, சுவைக்க சுவைக்க அனுபவிக்க அனுபவிக்க முதல் வரி இறைவன் எப்படி கொடுத்திருக்கா, அதை எப்படி அருணகிரிநாதர் எடுத்து அந்த பாடல்கள் அப்படியே கோர்வையா கோர்த்து அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே அனுபவிக்கலாம். அந்த பாடலை படிக்கும் போதே ஒரு முறை இரண்டு முறை அப்படியே யாரு கேட்டாலும் சரி, ஆங்கிலரா இருக்கலாம், எந்த வடதுருவம் தென் துருவம் யாரு கேட்டாலும் நீங்க இன்னும் ஒரு சத்தம் போடுறீங்களா, அது இன்னும் ஒரு அழகான இசை மாதிரி வருத, எப்படி இதை பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பும் திகைப்பும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியதுதான் முத்தை தரு பக்தி திருநகை. சரியா புரிஞ்சதா? சிவா திருச்சிற்றம்பலம். ரொம்ப கேட்டு உற்சாகம் மாறிங்களா இல்ல புரிஞ்சு போயிடுச்சா? சரி.